உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். குஷி திரும்ப வீட்டுக்கு வந்ததுல இருந்து எதுவும் சாப்பிடவும் இல்ல குடிக்கவும் இல்ல. அமைதியா சோகமா பாவம் சாமி முன்னாடியே நிக்கிறான். ஒரு பொண்ணோட அப்பாக்கு உயிருக்கு ஆபத்துன்னும் போது அவளால எப்படி நிம்மதியா சாப்பிட முடியும்? என் குஷிய பத்தி தெரியும், அவளால ராதா மோகன் இல்லாம இருக்க முடியாது. அங்க மோகன் எப்படி இருக்காருன்னு தெரியல, யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அந்த தாமினி, அவ கண்டிப்பா எதுவும் பிளான் பண்ணிருப்பா. என் புள்ள மோகன் உயிர் பொழைக்கணும்னா அதுக்கு இந்த ஒரு வழியை தவிர வேற வழியே இல்லைன்னு சொன்னா நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். நீங்க ஏற்பாடெல்லாம் பாருங்க. எனக்கு இதுக்கு சம்மதம். இறங்க ஒரு நிமிஷம். குருக்களையா என்ன மன்னிச்சிருங்க, ஆனா மாப்பிள்ள மயக்கத்துல இருக்காரு. அப்படி இருக்கும் போது எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க? ஏ ராதா, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? பூஜைய பத்தி என்கிட்ட பேசுற நீ, அதுவும் ஒரு குருக்கள் கிட்ட. எனக்கு தெரியாதா என்ன பண்ணணும் பண்ண கூடாதுன்னு? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க குருக்களையா, நான் உங்களுக்கு எதுவும் கத்து கொடுக்கல, ஒரு சாதாரண கேள்வி தானே கேக்குறேன். கல்யாணத்துல உறுதிமொழி சொல்றதுக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரும் சுயநினைவோட இருக்கிறது ரொம்ப முக்கியம். இதுதானே சாஸ்திர சம்பிரதாயம் சொல்லுங்க. எந்த சாஸ்திரத்திலயும் இத இப்படி பண்ண அனுமதி இல்லையே. அது உங்களுக்கும் தெரியல குருக்களையா, பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேர்ல யாராவது மயக்கத்துல இருந்தாங்கன்னா அந்த உறுதிமொழி அவங்களால புரிஞ்சுக்க முடியலனா அப்புறம் அந்த கல்யாணமே தப்பாயிடும்ல. எனக்கு பதில் சொல்லுங்க குருக்களையா. ராதா சொல்றதும் சரிதானே, கல்யாண விஷயத்துல நம்ம எதுக்காகவும் அவசரப்படக்கூடாது. என்னங்க, ஒருவேளை இந்த கல்யாணம் மட்டும் நடந்துட்டா உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கிற மோகன் திரும்ப மீண்டு வந்துருவானா? இதுக்கு நாம ஒத்துக்கணுங்க. இப்ப இது தவிர நமக்கு வேற வழியே கிடையாது. ஆனா காதம்பரி ராதா வந்து நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு வரப்போ மோகன் தான் முதல்ல என் கையில புடிச்சு கொடுத்தீங்க. அந்த மோகனோட உயிரை தயவு செஞ்சு இன்னைக்கு காப்பாத்த விடுங்க. நம்ம புள்ளையோட உயிரை காப்பாத்துறதுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குனாலும் அந்த நம்பிக்கையை நான் இழக்க விரும்பல. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நடக்க விடுங்க. அது அத்தா இங்க பாராதா, வீட்ல எல்லாரும் எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. சோ ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த இடத்த விட்டு போயிடு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.